வணக்கம் மக்களே, இன்னைக்கு யாரோட போர்ட்ஃபோலியோ எல்லாம் ரத்த கலரி ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு மார்னிங் பார்க்கும்போது 2% வரைக்கும் விழுந்திருந்தது. ஆனா இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய ஒரு இறக்கம் இல்லை, அப்படியே ஸ்டேபிளா கன்சாலிடேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி இப்போ வரைக்கும் கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு, ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 340 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இருந்தும் போர்ட்ஃபோலியோ இப்போ 1% கிட்ட நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் நம்ம போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு பயங்கர அடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அதர்ஸ் இருக்கக்கூடிய மற்ற பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ அதை பேலன்ஸ் பண்ண முடியல. இந்த ஒரு ரீசன்னால் இன்னைக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு நெகட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிஎஸ்யூ ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்திருக்கலாம். கெயிலு, நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும், என்டிபிசி, கோல் இந்தியா, இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருந்தாங்க. இதில் பவர் கிரிட் மட்டும் பெரிய ஒரு இறக்கத்தை கொடுக்காம ஒரு 1.5% வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் எல்லாம் பார்க்கும்போது 5%க்கு மேலே கீழே இறங்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி பிஎஸ்யூ ஸ்டாக்ல பெரிய அளவுக்கான செல்லிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. வெறும் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இல்லாமல் எல்லா பிஎஸ்யூ ஸ்டாக்கும், ஸோ இந்த எஸ்ஜேவிஎன்எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10% வந்து இறக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆர்விஎன்எல் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம், கேபிட்டலை வெளியெடுத்தோம். ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி இந்த மாதிரி பங்குகள்லையும் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது சிறப்பாக வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இதனால தான் இன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோ பெரிய அளவுக்கு ஒரு ப்ளீடிங் அப்படிங்கிறது ஏற்பட்டது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக இருக்கலாம். நம்ம ஒரு பெட்டர் ப்ரைஸில் வாங்கியிருக்கோம். நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டில் வந்து, அதாவது லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஎஸ்யூ ஸ்டாக்கு ஸ்டில் நல்ல ஒரு வேல்யூஷனில் தான் இருக்குது. அதனால் நம்ம பயப்பட வேண்டாம், ஃபர்தராக ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது வரும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்விஎன்எல். ஸோ இந்த ஆர்விஎன்எல் பங்கோட ரிசல்ட்ஸை பற்றி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுமாரான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பிஎஸ்யூ ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைகுப்புற விழுந்தது, அதில் இதுவும் ஒன்று. ஸோ ரிசல்ட்ஸும் சேர்த்திக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஆர்விஎன்எல்ல வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா கிட்ட இருந்தது, இப்போ 250 ரூபா, 260 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 90 ரூபா, 100 ரூபா பார்த்தீங்கன்னா ஹையில இருந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் நம்ம இடையில வந்து புக் பண்ணோம். ஸோ ஸ்டில் பார்க்கலாம், திரும்ப வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த பங்குகள் எல்லாம் நல்ல ஹை வேல்யூஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் இப்போதைக்கு பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி. ஸோ பிஎஃப்சியை நம்ம வாங்கினோம், எப்போ வாங்கினோம்? ஸோ இந்த ஐஆர்எஃப்சி அண்ட் இது ஆர்விஎன்எல்லேருந்து கேபிட்டலை வெளியெடுத்து பிஎஃப்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். பிஎஃப்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது நல்லதாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்து அக்யூமுலேஷன் பண்ண வாய்ப்பு கொடுத்துருந்தாலும் இந்த ஷேர் திரும்ப ஒரு 470 ரூபா, 475 ரூபா வரைக்கும் மேலே போச்சு. இப்போ பார்க்கும்போது 422 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் 10% இறக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ என்ன காரணம் பார்க்கும்போது, ஸோ ப்ராஃபிட் புக்கிங், அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸு. ஸோ இவங்களோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. பட் இயர் ஆன் இயரில், இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பிஎஃப்சி வந்து பண்ணியிருக்காங்க. 1000 கோடிக்கும் அதிகமாக லாபம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு பிஎஃப்சிக்கு. ஆனால் குவார்டர் ஆன் குவார்டரில் ஒரு 400 crores கிட்டே வந்து அவங்களோட லாபம் குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாலாம் நான் வந்து பார்க்கல. வாய்ப்பு இன்னுமே இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது வரும். இன்கேஸ் வந்து கீழே இறங்குச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ 20% நம்ம அழகாக புக் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு க்வெஸ்சன் வரும். ஸோ அந்த நம்ம உடனே 20%, 10% பார்த்தோன்னே நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம்னா நம்ம மைண்ட் செட் அந்த 10-20 இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி 10% நோக்கி போகும்போது பல இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாம். பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். ஸோ கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, டெக்னிக்கல்ஸ் ரொம்ப அருமையாகவே இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கலாம் இந்த பிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபக் ஃபர்டிலைசர். ஸோ இந்த தீபக் ஃபர்டிலைசர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ 520 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ 520 இன்னைக்கு வந்து கட் ஆயிருச்சு. இப்போது இந்த தீபக் ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டில் சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்போர்ட்டில் தான் வந்து இப்போ உட்காந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். மேபி இங்கேருந்து உடச்சிட்டு கீழே போச்சுன்னா, ஆல்ரெடி இன்றைக்கி கட் பண்ணியிருக்கு, பட் இன்றைக்கி உடச்சிட்டு கீழே போச்சுன்னா நம்ம ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிறது இட்டு, நம்ம ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா 520 பிலோ தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு கீழே போகும்போது நம்ம நம்மளோட ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்டாப்லாஸ் வந்து செட் பண்ணிக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். உடச்சிட்டு போச்சுன்னா ஒரே
நல்ல ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் மேக் பண்ணலாம். ஸோ மண்டே எப்படி ட்ரேட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை பற்றியான அப்டேட்டை வரக்கூடிய வீடியோஸில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸில் நேற்று பெரிய அளவுக்கு பிளாக் டீல் அப்படிங்கிறது நடந்தது. ஸோ இப்போ அதை பற்றியான டீட்டெயில் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொமோட்டர் அதாவது எஃப்ஐஐஸில் ஹோல்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து ஹைடெல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். ஸோ இவங்க ஒரு 8.7% அளவுக்கான பங்குகளை வந்து 8.4% அளவுக்கான பங்குகளை செல் பண்ணியிருக்காங்க. 2937 crore வந்து விற்றுருக்காங்க ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷனாக. ஸோ இந்த இவ்வளோ பெரிய செல்லிங் அப்படிங்கிறது நடந்தோம் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். 4% வந்து பேட் வந்து விற்க போகிறாங்கிறதுக்கே பெரிய அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஐடிசியில் நடந்தது. பட் 8% வரைக்கும் பங்குகளை விற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டேபிளாக இருந்ததுக்கான ரீசன், ஸோ அவங்க விற்க விற்க இங்கே இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் கல்யாண் ஜுவல்லர்ஸில் இறக்கம் அப்படிங்கிறதே வரல. ஏன்னா விற்கிறாங்க வாங்குறக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே வந்து நின்றுச்சு கல்யாண் ஜுவல்லர்ஸ். பாசிட்டிவ் க்ளோசிங் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நமக்கு இப்போதைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. மேபி வந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். அடுத்தது டோரன்ட் பவரோட ரிசல்ட்ஸு. டோரன்ட் பவர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுமாரான ஒரு ரிசல்ட்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெருசாக ஒன்றும் அவங்க இந்த குவார்ட்டரில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத காட்டலை. 374 crore வந்து லாபம் பண்ணியிருக்காங்க. இது குவார்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட லாப வளர்ச்சி அப்படிங்கிறது டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இன்றைக்கி பவர் கம்பெனிஸ் NTPC, NHPC, டாட்டா பவர் இந்த மாதிரி எல்லா பவர் கம்பெனிஸும் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுலேயும் ஏற்பட்டிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸும் பார்க்கும்போது டோரன்ட் பவரோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சுமாரான ஒரு ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது நம்ம இப்போது கையில் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாடா பவரோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வரும். டாடா பவர் ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம் பந்தன் பேங்கோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். டாடா பவரோட ரிசல்ட்ஸ் ஓரளவு நல்லா இருக்குங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டுருக்கு இப்போ மார்க்கெட்டில். இன்கேஸ் நல்லா இருந்ததுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு BEML ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். BEML ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த குவார்ட்டர் போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 4 crore டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போதும் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ நல்லா இருந்தாலும் அவங்களோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்டேபிளாக இல்லை. மார்ஜின் ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்ஸாகவே எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 7% வரைக்கும் விழுந்திருக்கு. ஆல்ரெடி இந்த பங்குகள் எல்லாம் நல்ல ஹை வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பங்குகள். ஸோ இந்த மாதிரி பங்குகளில் நம்ம டிஃபென்ஸ் செக்டர் ஸோ நல்லா ஏறிட்டே இருக்கும் சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். என்னைக்கினாலும் நம்ம கரெக்ஷன் அப்படிங்கிறத இந்த ஸ்டாக் எல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி கொடுத்ததுன்னா நம்ம பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பில் உண்டாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டிஃபென்ஸ் செக்டரை இப்போதைக்கு தள்ளி வைங்க. ஏதாச்சும் வேல்யூ பங்கு நல்ல ஒரு ப்ரைஸில் ஏதாச்சும் வந்ததுன்னா வேணால் நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மக்கிட்ட இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட்டுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. பெட்ரோநெட் இப்போ தான் வந்து கத்தார் கூட சைன் பண்ணியிருந்தாங்க எல்என்ஜி சப்ளைக்கு. இப்போது நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு எல்என்ஜி சப்ளை பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெட்ரோநெட் எல்என்ஜி பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ். ஆல்ரெடி கெயில் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்க போகுது அப்படின்ட்டு நமக்கு டீட்டெயில்டாக வந்து தெரியுது. ஸோ பெட்ரோநெட் எல்என்ஜி ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு இறக்கம் தான். யாராச்சும் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணணும், இறக்கத்தை பார்த்து பயம் இல்லை, ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அந்த மாதிரி ஆளுங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜியை 1 or 2 quantities வந்து கன்சிடர் பண்ணலாம். மேபி ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்ததுன்னா அப்படியே நம்ம ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எஸ்எம்இ ஐபிஓவில் ஒரு நண்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு அலர்ட் ஆயிருக்கு. அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டிங் கெயினில் தான் ஆயிருக்கு. ஆனால் அங்கேருந்து தொடர்ந்து லோவர் சர்க்யூட் அப்படிங்கிறது ஹிட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யுப்போரியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இப்போ நம்ம அதை எடுக்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம். ஸோ அவர் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு லிஸ்ட்டாக இருந்ததுன்னா அவருக்கு இடையில ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்தது, நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பட் இந்த இடத்துல அவங்க என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது ஏற்படும்ட்டு நினச்சி ஹோல்டிங்கில் வச்சிருக்கலாம். இல்லைனா அவர் அந்த டைம் வந்து அவைலபிளாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எஸ்எம்இ ஐபிஓஸை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் இல்லை மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். லோவர் சர்க்கியூட் ஆகும் இல்லைனா அப்பர் சர்க்கியூட் ஆகும், எக்ஸிட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். இதை பற்றி நம்ம நிறையா டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ எஸ்எம்இ ஐபிஓ கிடைக்கும் போது கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதே அங்கே எக்ஸிட் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடைச்சா உடனே எக்ஸிட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ எக்ஸிட் நம்ம கன்சிடர் பண்ணாமல் இருந்தால் பெரிய ஒரு தலைவலியில் போய் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் நம்ம போர் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் 15,000 இல்லை, 100,000 ரூபாய்க்கும் மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஸோ எஸ்எம்இ ஐபிஓ பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது எக்ஸிட் ஆகணும், இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. டெய்லி பார்த்தீங்கன்னா இப்போ லோவர் சர்க்கியூட் அப்படிங்கிறத ஹிட் ஆகிட்டு இருக்குது, கண்டிப்பாக இடையில ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வரும். வாய்ப்பு வரும்போது அங்கேருந்து திரும்ப மேலே ஏறும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துலலாம் நம்ம உட்கார முடியாது. இன்கேஸ் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்கும், ஆனாலும் நம்ம அதை நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா திரும்ப லோவர் சர்க்கியூட் ஹிட் ஆச்சுன்னா இதிலிருந்து எக்ஸிட் அப்படிங்கிறதே நம்ம பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெரிய அளவுக்கு ஆசை அப்படிங்கிறது ஐபிஓவில் படாதீங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஐபிஓவை நான் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாமா, ஏதாச்சும் ஒரு ஐபிஓ வரும், ஒவ்வொரு டைம் ஐபிஓ வரும்போதும் அந்த ஐபிஓவை லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் சில தரமான கம்பெனிஸ் வர வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணுறக்கான யோசனையவே வைக்கக்கூடாது. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும். மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா ஒரு ஐபிஓவாக ஒரு கம்பெனி வருதுன்னா ஒரு நல்ல வேல்யூஷனில் தான் அவனுக்கு கொண்டு வருவானுங்க, நல்ல சீப்பாகலாம் கொண்டு வர மாட்டாங்க மோஸ்ட்டாக. ஸோ அதனால் நம்ம போய் வாங்கிட்டு அங்கேருந்து இறக்கம் அப்படிங்கிறது வரும்போது நீங்கள் அந்த டைமில் லாங் டேர்ம் அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க, பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ஐபிஓ, நல்ல ஒரு ரெப்யூட்டடான ஒரு கம்பெனியோட ஐபிஓ வந்ததுன்னா அதை லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மற்றபடி எல்லா ஐபிஓஸையும் நம்ம லாங் டேர்ம் ஹோல்டு பண்ண முடியாது. ஐபிஓவில் கிடைக்குதோ இல்லை கிடைச்சதுனாலும் அன்றைக்கே விற்றுட்டு அன்றைக்கே மறக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டெக்ரா எசென்ஷியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த ஸ்டாக் நம்ம அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க இந்த இன்டெக்ரா எசென்ஷியா பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஜீரோலாம் ஆகாது, திரும்ப வந்து அந்த பழைய 1-2 ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், அதே ஒரு ப்ரைஸுக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் இப்போ தொடர்ந்து வந்து லோவர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இதோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 7 ரூபா கிட்ட இருந்திருக்கு, 7 ரூபாய் 65 பைசா கிட்ட இருந்திருக்கு. இப்போ 5 ரூபாய் 85 பைசா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து திரும்ப ஒரு அப்பர் சர்க்கியூட் அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து லோயர் சர்க்கியூட் ஹிட் ஆகிட்டு இருக்கு, மேபி நடுவில் ஏதாச்சும் வாய்ப்பு வந்ததுன்னா அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா திரும்ப ஒரு 2 ரூபாய்க்கு வரும், 2 ரூபாய்க்கு வந்து அப்படியே படுத்து தூங்கிடும் இந்த இடத்துலையே, ஒரு இடத்துல ஒரு லோ ப்ரைஸில் வந்து படுத்து தூங்கிடும், அதுக்கப்புறம் பெருசாக நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பென்னி ஸ்டாக்கை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல நம்ம வாங்கணும், எந்த இடத்துல நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தால் வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் ஹை ப்ரைஸில் வாங்கி தயவு செஞ்சு வந்து மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை மக்களே.